கசகசா பாயசம் நெய்வேத்தியத்துக்கு மட்டும் இல்லைங்க, கசகசா தேங்காய் வெல்லம் போட்டு பண்ணுற இந்த பாயசம் வாய்ப்புனுக்கு ஒரு நல்ல ஹோம் ரெமெடி. ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா, 5 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் அரிசி, கலர் மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. 1/4 கப் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. 1/4 கப் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஆடினோடனே இந்த மாதிரி ஊறி இருக்கும், அதில் இதை அரைச்சிக்கோங்க. 1/4 கப் பால் அந்த பேனில் ஆட் பண்ணி ஒட்டிகிட்டு இருக்கிறதையும் சேர்த்து எடுத்துட்டு அதை திரும்ப அரைச்சிக்கோங்க. 1/3 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி, 2 மினிட்ஸ்க்கு மைக்ரோவேவ் பண்ணி வெல்லம் தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடானோடனே 5 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் உலர்ந்த திராட்சை போட்டு பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்துட்டு தனியாக அடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச விழுதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி விட்டுக்கோங்க. வடிகட்டி வெல்லம் தண்ணியை ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் 1 கப் பால் ஊற்றி வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. சிட்டிகை ஏலக்காய் பொடி, சிட்டிகை குங்குமப்பூ 3 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. குட்டி பீஸ் பச்சை கற்பூரம், வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா ஹெல்தியான டேஸ்டியான கசகசா பாயசம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி டீம் ஆஃபர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.